டேய் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வாடா என்னால போக முடியாது அப்பாவை போ சொல்லுங்க டேய் ப்ளீஸ் டா அண்ணா நீ ஃபோன் தானே யூஸ் பண்ற கொஞ்ச நேரம் உன் லேப்டாப் கூட நான் வாடா அண்ட குடுக்குறேன் எடுத்து கூட நான் உனக்கு இல்லதடா அப்படி இல்ல சொல்ல மாட்டேன் நீ விஷம் ஓடி போயிரலாம் அடிச்சு பிரிச்சு விட்டுருவேன் போ தம்பி என்ன கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறியா என்ன கேட்டிங்க ஆஃபீஸில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறேன் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா இந்த ஓலா ஊபர்லாம் எதுக்கு இருக்கு கேப் பிடிச்சி போங்க போங்க வீடியோ எடுக்கும் போது சும்மா வந்து எரிச்சல கிளப்பிட்டு குடும்பம் நம்மளுக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச பெரிய வரம் நம்ம குடும்பம் தான் நம்ம அம்மா அப்பா கடவுளோட மறுபிறவி நம்ம தம்பி தங்கை கடவுளோட குட்டி பிறவி மொரட்டு போய்க்காரனா இருப்பான் போலியே சரி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்லை 10 லட்சம் ரூபா வேணுமா முதல்ல நீ சொல்லு 10 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எவன் மேய்க்கிறது எனக்கு 10 லட்சம் ரூபா போதும் அப்படியே பொல பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் ம் நீடா ஹே மணி கம் டுடே கோ டுமாரோடா டி எனக்கு 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் பாத்தியா இதுக்கு தான் குழந்தையோ தெய்வமோ ஒன்றுன்னு சொல்லுவாங்க படத்தோட மனுஷனையும் மனசையும் பெருசாக பார்க்குறான் பாரு நீயும் இருக்கே தூ இந்த விஷம் இப்படி பேசாதே எப்படி திடீர்னு நல்லா என்ன அது ஒன்றும் இல்லடா ஆனால் 10 லட்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் 5 ரூபா ஃபண்டு கேட்டு எல்லாருமே கொடுத்துருவாங்க அப்போ என்கிட்ட எவ்வளோ ஆச்சு 50 லட்சம் அந்த 50 லட்சத்தை நான் எந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் சக்ஸஸ் தான் எப்படி ஏன்னா என்கிட்ட தான் ஆல்ரெடி 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல திஸ் இஸ் பிஸ்னஸ் இன்னுமாடா அந்த மனுஷன் உன்னை நம்பிட்டு இருக்காரு அதான் ஒரு விதி பேபி தியேட்டர்ல படம் பார்க்க போலாமா போலாமே கார்னர் சீட்ட புக் பண்ணு ஓகேமா ஆனா கார்னர் சீட் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்ப போய் படம் மட்டும் பார்த்துட்டு வருவோம் இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேர் லவ் பண்ணிருக்க யாரையுமே லவ் பண்ணலையே கதை விடாத பேபி நிஜமாவே யாரையா லவ் பண்ணது இல்லையா நிஜமா ஸ்ரேயா அட பாவி ஸ்ரேயாவா நான் ரம்யா